ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் February 16, 2022. இன்று பொன்னான புதன்கிழமை. சரி, இன்னைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. குறுக்கெழுத்து புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி: டாஸுடன் கூடிய தளர்வு அறிவிக்கப்பட்டது. இது வந்து 5 எழுத்து. நிபந்தனை சரியாக இருக்கும். நிபந்தனையுடன் கூடிய தளர்வு அறிவிக்கப்பட்டது. நிபந்தனை 1, மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். குற்றமற்றவன். குற்றமற்றவனுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? நீத ஆரம்பிக்கும். 5 எழுத்து. நிரபராதி சொல்லாமா? நிரபராதி, நிரபராதி. 5, இடம் இருந்து வளம். மலருக்கு மலர் தாவுமாம். மலருக்கு மலர் தாவுமாம் வண்டு. இங்கே வந்து இது 7 எழுத்தில் வருது, பால் ஆரம்பிக்குது. சரிங்க, அப்படியே மற்ற கட்டங்கள் நிரப்பிட்டே வந்துடலாம். 10 கீழிருந்து மேல். 10 கீழிருந்து மேல் வந்து தூக்கம். தூக்கத்துக்கு வந்து 4 எழுத்து. என்ன சொல்லலாம்? நித்திரை, சயனம், உறக்கம் வராது. எரிங்க, மற்றதையும் நிரப்பிடலாம். 8 கீழிருந்து மேல். இது செய்துதான் எதிரியை வெல்ல முடிந்தது. இது 8. வலம் இருந்த இடம் வந்து 8. சூரியனுடன் தொடர்புடைய மலர். சூரியனுடன் தொடர்புடைய மலர். 8 வலம் இருந்த இடம் வந்து சூரியகாந்தி. சூரியகாந்தி, சூரியகாந்தி. 8 கீழிருந்து மேல். இது செய்துதான் எதிரியை வெல்ல முடிந்தது. சூழ் ஆரம்பிக்க என்னது? சூழ்ச்சி. சூழ்ச்சி. இப்போ வரலாம். 5, இடம் இருந்து வளம். மலருக்கு மலர் தாவுமாம் டேஸ். பா ஆரம்பிக்குது, இச் இருக்குது. 10 கீழிருந்து மேலும் பார்த்துடலாம். தூக்கம். தூக்கத்துக்கு வந்து 4 எழுத்து 7 வருது. என்னது? சயனம் சொல்லாமல் சய ந. இப்போ 6, இடம் இருந்து வளம். மலருக்கு மலர் தாவுமாம். ப இம் இச் இருக்குது. இச்சில் முடிதுனா வந்து பூச்சி அப்படின்னு முடிய வாய்ப்பு இருக்குது. பூ இச்சி. அப்போ இது என்னது? டேஸ் பூச்சி. ப இம் பூச்சி, பட்டாம்பூச்சி. இரண்டு, இடம் இருந்து வளம். இல்லாத ஒன்றை மனதில் உருவாக்கி கொள் வெளிக்கொணர்வது. கற்பனை. கற்பனை சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3, கீழிருந்து மேல். திருமணத்திற்கு டேஸ் ட்ரம் சூழ வந்து வாழ்த்தினர். சுற்றம் இரு ஏற்கனவே இருக்குது. சூயம். 4, கீழிருந்து மேல். எதுகை டேஸோடு பேசினான். எதுகை மோனையோடு. மோனை சரி, அப்படி இங்கே வந்துடலாம். 6, மேலிருந்து கீழ். 6 மேலிருந்து கீழ் வந்து இனிப்பு எதிர் சொல். இனிப்புக்கு வந்து கசப்பு சொல்லலாம், இல்லை காரம் சொல்லலாம். 3 எழுத்து வருது. காரயம். காரயம். 7, இடம் இருந்து வளம். மூவேந்தர்கள் டேஸ் சோழ பாண்டியன். சேர சோழ பாண்டியன். சேர. 9, இடம் இருந்து வளம். கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்க பயன்படுமாம் இந்த கயிறு. என்னது? இம் இருக்கு. தாம்பு கயிறு. தா இம் பு. 12, கீழிருந்து மேல். புகழ்பெற்ற கார்ட்டூனிஸ்டாக இருந்த ஓவியர் டேஸ்லு. இவர் வந்து பூ இருக்குது. கோபுலு. இவர் வந்து ஆனந்த விகடனில் வந்து ரொம்ப நாளாக வந்து கார்ட்டூனிஸ்டாக இருந்தவர். இவரோட கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனந்த விகடன் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா. சரி, அப்படியே இங்கே வந்துடலாம். 15, இடம் இருந்து வளம். பிரபலமாக இருந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் யார்? 5 எழுத்து. கபில் தேவ், கவாஸ்கர், அசாருதீன். சரி, மற்ற கட்டங்கள் நிரப்பிட்டு வந்துடலாம். 11, மேலிருந்து கீழ். தெய்வத்துக்கு முன் குறிப்பிடப்படுபவர். தெய்வத்துக்கு முன் குறிப்பிடப்படுபவர் யார்? மாதா, பிதா, குரு, தெய்வம். குரு
தெய்வத்துக்கு முன் வருபவர் கு. சரி, இப்போ ரூ வருது. 15 இடமிருந்து படம் வரலாம் பார்க்கலாம். பிரபலமாக இருந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர், இது வந்து அசாருதீன் தான் வரும். அப்படின்னா அசாரு அசருதீன், இது மற்ற கட்டங்கள் சரியாக இருக்குதானோ பார்த்துடலாம். இது இங்கே 16 மேலிருந்து கீழ் மற்ற கட்டங்கள் நிரப்பி வச்சுனா சரியாக தெரியும். 16 மேலிருந்து கீழ் வந்து அந்த பிரமுகர் பேசுகிறார் என்றால் கூட்டம் டேஸ் தீல ஆரம்பிக்குது. நீங்கள் மற்ற கட்டங்கள் நிரப்பிட்டு வந்துடலாமா? இது 18 வலம் இருந்த இடம். இழு எதிர் சொல், இழுக்கு எதிர் சொல் என்னது? தள்ளு. த இல் லு. 23 கீழிருந்து மேல். விசில் தமிழில், தமிழில் விசிலுக்கு என்னது? த இருக்கு. ஊத இல், ஊத இல். இப்போ வந்து இதுக்கு வரலாம். 16 மேலிருந்து கீழ் அந்த பிரமுகர் பேசுகிறார் என்றால் கூட்டம் தி லு என்னது? திரளும் சொல்லாமா? கூட்டம் திரளும். சரி, 22 கீழிருந்து மேல். சிறந்த ஆலோசனை கூறிய பிரஜைக்கு பொற்கிளி டேஸ் தந்தார் அரசன் கலைந்துள்ளது. பொற்கிளி டேஸ் தந்தார், பரிசாக தந்தார், கரெக்டாக இருக்கும். சா வருது, கலைந்துள்ளது. ஸோ முத எழுத்து போட்டுடுறேன். ரீசாக, ரீ க, இது வந்து கலைஞ்சிருக்குது. இந்த ரெண்டு எழுத்து எப்படி வேணால் மாற்றிக்கலாம். பரிசாகங்கிற மாதிரி பரிகாச அப்படின்னு போட்டிருக்கேன், பார்க்கலாம். 21 கீழிருந்து மேல். சகலவித ஆடம்பரம் நிறைந்தது டேஸ் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அரச வாழ்க்கை. என்ன வருதுன்னு பார்ப்போம். இறங்க 17 இடமிருந்து வளம். தாளிக்க உதவும் சமையலறை பொருள் எண்ணெயில் போட்டால் வெடிக்கும். என்னது அது? கடுகு. எண்ணெயில் போட்டால் வெடிப்பது கடுகு. இப்போ இதுக்கு வரலாம். 21 கீழிருந்து மேல். சகலவித ஆடம்பரம் நிறைந்தது டேஸ் வாழ்க்கை. க இருக்குது. சொகுசு வாழ்க்கை. ஆடம்பரம்னா சொகுசு அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது. சரி, அப்படியே வந்து 13 மேலிருந்து கேள் பார்த்துடலாமா? இசைத்துறையில் புகழ்பெற்று விளங்க தினமும் இது செய்ய வேண்டியது அவசியம். எது செய்ய வேண்டியது அவசியம்? க இருக்குது. 4 எழுத்து. சாதகம் சொல்லாமல் சாதகையும். இறங்க 14 வளம் இருந்த இடமும் பார்த்துடலாம். சிறுவர்களுக்கான நீதிக்கதை தொகுப்புகளில் ஒன்று டேஸ் நீதிக்கதைகள். 3 எழுத்தில் இருக்குது. பஞ்சதந்திர கதைகள் இருக்குது. சா அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா சாதகத்துக்கு வந்து சா போட்டாச்சுன்னா ஈ சாஹிப், ஈஸ் ஆப் நீதிக்கதைகள் பொருந்தி வரும். ஈ சா இப் ஈசாப்ங்கிறது வந்து கிரேக்க நாட்டிலேருந்து, கிரேக்க நாட்டிலேருந்து வந்த கதைகள், நீதி கதைகள் இவை. 13 மேலிருந்து கீழ். இசைத்துறையில் புகழ்பெற்று விளங்க தினமும் இது செய்ய வேண்டியது அவசியம். சா இருக்குது, க இருக்குது. என்னது? சாதகம். ஓகே, இப்போ வாங்க 19 இடமிருந்து படம். திகிலை உண்டாக்கும் பயம் சிவாஜி கணேசன் நடித்திருந்த திரைப்படமும் கூட. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 8 எழுத்தில் இருக்குது. இம் சோ ப இம் இருக்குது. ஓகேயா? சோ ப இம் பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன வார்த்தை தோணுது? சுபாயம், சொப்பனம் தோணுதா? சோ இப்ப நயம் டேஸ் சொப்பனம். சிவாஜி கணேசன் நடித்திருந்த திரைப்படம், அது கேட்டாலே திகில் பயம் உண்டாக்கும். அதற்கான வார்த்தை வந்து சிம்ம சொப்பனம். சி இம் ம சொப்பனம். இறங்க எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சான்னு பார்த்துடலாம். ஒரு வாட்டி எல்லா கட்டங்களையும் நிரப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் வந்து கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். ஒரு தடவை வந்து பார்த்துடலாம். இடமிருந்து வளம் 1. டேஸுடன் கூடிய தளர்வு அறிவிக்கப்பட்டது நிபந்தனை.
அடுத்தது வந்து இரண்டு, இடமிருந்து படம், இல்லாத ஒன்றை மனதில் உருவாக்கி வெளிக்கொணர்வது கற்பனை. ஐந்து, மலருக்கு மலர் தாவுமாம் டேஸ், பட்டாம்பூச்சி. ஏழு, மூவேந்தர்கள் டேஸ், சோழ பாண்டியன், சேர சோழ பாண்டியன். ஒன்பது, கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்க பயன்படுமாம் இந்த கயிறு, தாம்பு. பதினைந்து, பிரபலமாக இருந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் அசாருதீன். பதினேழு, தாளிக்க உதவும் சமையலறை பொருள் எண்ணெயில் போட்டால் வெடிக்கும், கடுகு. பத்தொன்பது, திகிலை உண்டாக்கும் பயம் சிவாஜி கணேசன் நடித்திருந்த திரைப்படமும் கூட, சிம்ம சொப்பனம். சரி, வளமிருந்த இடம் எட்டு, சூரியனோடு தொடர்புடைய மலர் சூரியகாந்தி. பதினாலு, சிறுவர்களுக்கான நீதிக்கதை தொகுப்புகளில் ஒன்று டேஸ் நீதிக்கதைகள், ஈசாப் நீதிக்கதைகள். பதினெட்டு, இழு எதிர் சொல் தள்ளு, மேலிருந்து கீழ். ஒன்று, குற்றமற்றவன் நிரபராதி. ஆறு, இனிப்பு எதிர் சொல், இனிப்புக்கு எதிர் சொல் காரம். பதினொன்று, தெய்வத்திற்கு முன் குறிப்பிடப்படுபவர் குரு. பதிமூன்று, இசைத்துறையில் புகழ்பெற்று விளங்க தினமும் இது செய்ய வேண்டியது அவசியம் சாதகம். பதினாறு, அந்த பிரமுகர் பேசுகிறார் என்றால் கூட்டம் திரளும், கீழிருந்து மேல். மூன்று, திருமணத்திற்கு டேஸ் ட்ரம் சூட வந்து வாழ்த்தினர், சுற்றம் சூட வாழ்த்தினர். நாலு, எதுகை டேஸோடு பேசினான், எதுகை மோனையோடு பேசினான். எட்டு, இது செய்துதான் எதிரியை வெல்ல முடிந்தது, சூழ்ச்சி. பத்து, தூக்கம் சயனம். பனிரெண்டு, புகழ்பெற்ற கார்ட்டூனிஸ்டாக இருந்த ஓவியர் டேஸ்லு கோபுலு. இருபது, நீர்நிலை என்றும் சொல்லலாம் மடு. இருபத்தி ஒன்று, சகலவித ஆடம்பரம் நிறைந்தது டேஸ் வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை. அடுத்தது வந்து இருபத்தி ரெண்டு, சிறந்த ஆலோசனை கூறிய பிரஜைக்கு பொற்கிளி டேஸாக தந்தார் அரசன் கலைந்துள்ளது, பரிசாக தந்தார் அது பரிகாசன் எழுதியிருக்கேன் நான். இருபத்தி மூன்று, விசில் தமிழில் ஊதல். அவ்வளோதான், இன்றைக்கி நிரப்பியாச்சு. ஸோ என்னுடன் சேர்ந்து இன்றைய குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸுகளை கீழே போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.